நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு மிகவும் ஜோதிடத்தில் எதிர்பார்க்கப்படும் கிரகங்களில் ஒன்றான தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட சனியின் சுபத்துவம் நிறைய பேர் வந்து சனியை பற்றி ஒரு வித்தியாசமான கோணத்தில் விளக்குறத நிறைய பேர் புரிந்து கொள்ள முடியாமல் ஒரு சில விமர்சனங்கள் வருகின்றன என்பதும் தெரியும். ஆக இந்த அமைப்பில் சனியுடைய மிக மிக முக்கியமான ஒரு சுபத்துவ தன்மையை இப்போது உங்களுக்கு விளக்கப் போகிறேன். சனி கொஞ்சம் சனியும் ராகுவும் பாபக்கிரகங்களை சுபக்கிரகங்கள் நமக்கு நன்மையை செய்ய விதிக்கப்பட்டவை. எத்தனை கெடுபலன்கள் தர பலவீனமான நிலைமையில் இருந்தால் கூட மிகப்பெரிய சோதனைகளை சாதகமற்ற தன்மைகளை சுபக்கிரகங்கள் சுபர்கள் செய்வது இல்லை. ஆனால் பாபக்கிரகங்கள் நமக்கு சாதகமற்ற தன்மையை மட்டுமே தருவதற்கு விதிக்கப்பட்ட ஒன்று. பாபக்கிரகங்கள் நமக்கு சாதகமற்ற தன்மையை தருவதற்கு மட்டுமே விதிக்கப்பட்ட ஒரு சில அமைப்புகள். ஆக சனி வந்து ஒரு கணிக்க சிக்கலான கிரகம். ராகு கணிப்பதற்கு இயலாத கிரகம். ஜோதிடத்தில் வந்து மிகப்பெரிய நுணுக்கங்கள் பலன் அறிவதில் மிகப்பெரிய நுணுக்கங்கள் இருக்கின்றன. வாய் குடித்ததோ மாங்காய் குடித்ததோ அப்படின்ற மாதிரியான சொல்லிட்டு போகிற அமைப்புகள் ஜோதிடத்தில் இல்லை. எப்பொழுதுமே ஒருவர் பலன் சொல்ல வேண்டுமெனில் ஜோதிட சாஸ்திரம் தற்போது நவீனமயமாகி வருகிறதுன்றது தான் உண்மை. ஜோதிட சாஸ்திரம் சமூக ஊடகங்களின் தயவினாலும் சமூக மாற்றத்தின் காரணங்களினாலும் அந்த காலத்தில் பார்த்தா ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்குள் ஒரு குறிப்பிட்ட பரம்பரையின் பிடிக்குள் ஜோதிடம் இருந்து வந்தது போக இன்றைக்கு சமூக ஊடகங்களின் தயவினாலும் சமூக மாற்றத்தின் தயவினாலும் எல்லா இனத்தவரும் ஒன்று அப்படிங்கிற தயவினாலும் மூளை இருப்பவன் புத்தி இருப்பவன் ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள முடியும் வெளிப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு இன்றைக்கு நாம் வந்திருக்கிறோம். ஆக அந்த அமைப்பில் சனியை நேர்பட புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். சனி எப்பொழுதுமே துன்பத்தை துக்கத்தை மட்டுமே தருவதற்கு காரணமானவர். ஆதிபத்தியம் என்னவோ அந்த ஆதிபத்தியமோ காரகம் கெட்ட காரகம் தான். சனியின் காரகம் கடுமையான கெட்ட காரகம். சனி எப்போது நன்மைகளை செய்வார்? தன்னுடைய தீய கதிர்கள் வடிகட்டப்பட்டு அதன் பிறகு குருச்சுக்குற தொடர்பால் சுபத்துவப்படுத்தப்பட்டது பிறகு தான் அவர் நன்மைகளை செய்வார். இதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. எந்த ஜாதகத்தை நீங்கள் பார்க்கலாம், சனி உச்சமான அரசன் கிரசன் பேரரசன் கிரசன் அதெல்லாம் பொய், சும்மா அதெல்லாம் கதைக்கு உதவாத கதைகள், கதைக்கு உதவாத கவைக்கு உதவாத கதைகள். இந்த கதையை நினச்சிக்கிட்டே இருந்தால் அதுக்கு அந்த கதையை பேசிக்கிட்டே இருந்தால் அப்புறம் ஜோசியத்தை உண்மையான ஜோசியம் அறியாமல் போய்விட வேண்டியதுதான். சனியின் காரகத்துவங்களை பற்றி நிறைய பேசியாச்சு, சனியை பற்றி நிறைய பேசியாச்சு. இங்கே நம்முடைய ப்ரீமியம் வீடியோவில் மிக மிக முக்கியமாக சனி எப்படிப்பட்ட தன்மை, சனிக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைமே எடுத்துக்கலாம். ஏன்னா உங்கள் ஜாதகம் யோக ஜாதகம் கட்டுரைகளில் கூட சனியை பற்றியும் ராகுவை பற்றியும் தான் அதிகமாக, சனியை பற்றி தான் அதிகமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறார். அதிகமான சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். ஏன்னா சனி தான், சனியும் ராகும் தான் தடுப்பாங்க. அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும். ஒளி கிரகங்களான சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களாக அல்லது தங்களுக்குள் கேந்திரங்களாகவும் லக்ன கேந்திரங்களாகவும் இருப்பது உயர்நிலை ஜாதகம். அதனை அடுத்து குருவும் சுக்கரனும் கெடவே கூடாது. அதனை அடுத்து சனியும் ராகுவும் பலவீனமாக இருக்க வேண்டும், பாபத்துவமாக இருக்கக்கூடாது, பலவீனமாக இருக்க வேண்டும் சனியும் ராகுவும். இதில் லக்னாதிபதி நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்துருச்சுன்னா அதாவது சனி நீச்சம் அடைந்திருக்கிறார். சனி நீச்சம் அடைந்திருக்கிறார், இந்த பக்கமும் அந்த பக்கமும் சூரியன் இருக்கிறார். அதாவது இந்த பக்கமோ அந்த பக்கமோ இருக்கிறார். அதாவது மீனத்தில் சூரியன் இருந்தால் பங்குனி மாதம் பிறந்திருக்கிறார் என்ற அர்த்தம். அப்படியே வந்து மிதுனத்தில் சூரியன் இருக்கிறார் என்றால் ஆனி மாதம் பிறந்திருக்கிறார் என்ற அர்த்தம். இந்த பக்கத்தில் பக்கத்தில் சனியை போட்டிருக்கிறேன். இந்த சனியை இரண்டு நிலைகளிலிருந்து குரு பார்க்கிறார். அதாவது குரு சிம்மத்திலிருந்தும் பார்க்கிறார், அவருடைய மூல திரிகோண வீடான தனுசிலிருந்தும் பார்க்கிறார். இரண்டுமே வலிமையான வீடுகள் அவருக்கு. முதல்ல மூல திரிகோணம் அதுதான் வலிமை, ரெண்டாவது தான் அதிநட்பு வீடு. ஆக முதல் இரண்டு நிலைகளையும் இங்கே காட்டியிருக்கிறேன். சனி முழுக்க முழுக்க நீச்சமாக இருக்கிறார்.
இதில் இரண்டு விஷயங்கள் சூட்சுமமாக ஒளிந்திருக்கின்றன.